ஒரு பதாகை இருக்குமா? பதாகை இருக்கா? இந்த பக்கம் வச்சிருக்காரு. அமைதியா இருங்க, அலைபேசி மேம். பேசவா? குண்டு போட்டு மக்களை கொலை செய்ததுதான் படுகொலை என்பதில்லை. ஈழத்துல நம்ம மக்களை குண்டு போட்டு கொலை செய்தது இனப்படுகொலை என்று நம்ம சொல்றோம். குடிக்க வச்சு கொலை செய்யறதும் அது ஒரு இனப்படுகொலை தான். அதனால அந்த படுகொலை மௌன இனப்படுகொலை என்று நம்ம அது ஒரு குறும்படமா எடுத்திருக்கோம். அது என்னன்னா, இந்த பொதுவாகவே அரசியலில் தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, அரப்பவன் அரப்பவன் தாலி. அது இன்னும் வேதனையானது, அரப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட முடியாதவனுக்கு வந்து எதுக்கு மனைவின்னு ஒரு கேள்வியும் எழுது. அந்த அரப்பவன் தாலி கொடுத்து தாலிக்கு தங்கம் கொடுத்த தங்கத்தாரகையின் பாசிக்கிறது, பாராட்டுவது, புகழ்வதெல்லாம் இருக்குது. இப்போ குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுக்கிறதும் சாதனைன்னு தான் பேசணும். அப்போ அதுவும் ஒரு சாதனை தானே. அந்த கொடுமையை நிகழ்ந்து கொண்டிருக்குது இங்கே. உங்களுக்கு சொல்லணும், குறிப்பாக அங்கே உள்ளுக்குள்ளே பதிவு பண்ண, அது நீங்கள் ஊடகங்கள்லாம் இங்கே இருந்துச்சிங்க. நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது டாஸ்மார்க் பணியாளர்கள், மதுக்கடை ஊழியர்கள் வந்து ஊதிய உயர்வுக்காக போராடிட்டு என்னோட சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க அந்த தம்பிகள் எல்லாமே படித்தவர்கள் தான், எம்எஸ்சி எம்காம் எம்ஏ அப்படி படித்தவங்க. அரசு பணிங்கிறதுனால அதில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே இது ரொம்ப கொடுமையாக இருக்குண்ணே, நாங்கள் அந்த கடையில் வேலை செய்யும்போது சீருடையோடு நம்ம பிள்ளைகள், ஆண்களும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி வந்து மது கேட்குறதும் போது, ஏப்பா அப்படி பண்ணுறீங்கன்னா உங்கள் காசுலேயே குடிக்கிறோம், இஷ்டம் இருந்தால் கொடுங்கன்னு வேறு கடையில் போய் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்கண்ணேன்றாங்க. வேறு வழி இல்லாமல் நாங்களும் வந்து அது விற்க வேண்டியது வருதுண்ணே, அதனால் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி மூடணும்ண்ணே அப்படின்னு. சரி, இப்போ நீங்கள்லாம் வேலைக்கு என்னப்பா செய்வீங்க, நீங்கள் இதை நம்பி வந்துட்டீங்களே அப்படின்னு. நாங்கள் பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கிறோம்னே, தயவு செய்து வந்து இதை மூடுங்கண்ணே அப்படின்னு. அதே மாதிரி நான் ஐயா சகாயம் அவர்களை வந்து அடிக்கடி சந்திப்பேன். அவங்க சந்திக்கும்போது என்னை வந்து அன்பா தலைவரே என்னதான் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க சொன்னது, நான் என் தம்பி மருத்துவர் சிவகுமார் இருந்தோம், அந்த டாஸ்மார்க்கு அந்த கடைகளுக்கு ஐயா வந்து பொறுப்பாக போட்டிருக்கும்போது அதை ஒரு கடையில் குறிப்பிட்ட ரெண்டு ஒரு கடையில் வந்து வியாபாரம் சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. அதை மேற்பார்வையிடுறதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு போனபோது அங்கே வந்து ஊழியர்கள் வந்து, ஐயா ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சியா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிருமையா, இந்த எல்லாம் சரியாக அதை ஈடுகட்டிடுவோமியான்னு சொல்கிறாங்க. அப்போ ஐயா கேட்குறாங்க, அதை எப்படி ஈடுகட்டுவீங்கன்னு. இல்லை அடுத்த வாரத்தில் கல்லூரி திறக்கிறாங்க, அதனால அதிலிருந்து நாங்கள் அது சரியாயிரும் அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சாதனை இவங்க சொல்லும்போது, ஒரு தலைவன் வந்தால் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான், இவர்கள் வந்தார்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கு திறந்து குடிக்க வச்சு நாடு நாசமாயிட்டது. 95 விழுக்காடு 6 விழுக்காடு குற்றங்களுக்கெல்லாம் நிறைந்த மது போதை தான் காரணமாக இருக்குது. அப்போ இதை இன்றைக்கி அரசே வந்து மது வருவாயில் தான் நடக்குது. 45,000 கோடியே 50,000 கோடியே அடுத்த ஆண்டு உயர்த்துவோன்ட்டு நிதிநிலை அறிக்கையை படிக்கும்போது நம்முடைய அமைச்சர்கள் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை வலியுறுத்தி என்னுடைய எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறை ஒரு குறும்படம் தயாரிச்சிருக்குது. அதை என்னுடைய தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கிறார். இவர் தான் அது. இந்த எங்களுடைய மருத்துவ பாசறை இதை ஒரு சேவையாக எடுத்து செய்து அதை உங்ககிட்ட செய்தியை கடத்தணுங்கிறது தான். இன்னும் இந்த படம் தயாராகல, அதை தொகுத்து வந்தோன்னா அதை மறுபடி திரையிட்டு வெளியிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பதாகையை வெளியிடுவோம். அது அந்த செய்தியை கொண்டு போயிருந்தோம், அவ்வளோதான். நன்றி. கல் வந்து அது எப்படின்னா தம்பி, அது வந்து அது மதுவில் வராது. அது சங்க இலக்கியத்திலிருந்து கல், அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. எங்கள் ஐயா கல் நல்லசாமி இருக்காங்கல்ல, பந்தயமே கட்டுறாங்க, அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது, சங்க இலக்கியத்திலே கல் இருக்குது. எங்கள் பாட்டன் தான் கல்லுண்ணாமை பாடியிருக்கானே வெளியே. அதிகமானும் அபயம் வந்து எல்லாம் கல் அருந்திட்டு பேசுனதெல்லாம் இருக்குது. நீங்கள் கல் வந்து ஒரு போதை எப்படி தெரியுமா நீங்கள் சொல்லணும், அது பணம்பால் தென்னம்பால்னு தான் சொல்லணும். நீங்கள் அருகம்புல் சாறு குடிக்கிறீங்க, கோதுமை புல் சாறு குடிக்கிறீங்களே, அது மாதிரி அது பனஞ்சாறு தென்னஞ்சாறுன்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த மது குடித்தாலும் தம்பி, ரெண்டு சொம்புக்கு மேலே கல்லை குடிக்க முடியாது, போதும்ன்றீங்க.
ஆனா இந்த சீம சரக்கு இருக்கு பாத்தீங்களா, போதா போதும்னு என்னைக்கும் சொல்ல மாட்டான். மயங்கி கீழே விழுகிற நிலை வரைக்கும் அவன் குடிப்பான். கள்ள குடிச்சு சொத்தம்பட்டை வித்ததும் கிடையாது, செத்தவனும் கிடையாது. அப்ப இது எது ஆபத்துன்னு பாக்கணும். அது வந்து தமிழருடைய மரபுல இருந்திருக்குது. அதனால அதை ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து கூட அதை அழகா பாடியிருக்காங்க இந்த நாட்பாடு தேரல்ல. அதை அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தனியாக காவனாலேயே வெளியிட்டிருக்காங்க. அதனால கள்ளை போய் இதோடு ஒப்பிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி எல்லா இடத்துலையும் பணம்பால் தென்னம்பால் விற்கப்படுது. ஆனால் இந்த ஊரில் மட்டும் அது மதுன்னு குற்றஞ்சாட்டி அதை மூடிட்டாங்க. அதனால 50 ஆண்டு 60 ஆண்டு கால பணம் எல்லாம் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு சங்கல் காலவாய்க்கு விற்கக்கூடிய நிலைமை வருது. விவசாயி அதனால் பாதிக்கப்படுறான். இப்போ அதில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அங்கே ஆட்சியாளர்களுக்கு மதுக்கடைகள் இல்லை, மது ஆலைகள் இல்லை. இங்கே ஆட்சியாளர்களுக்கு மது ஆலைகள் இருப்பதனால இப்போ ஒருவேளை கள்ளுக்கடையும் திறந்து விட்டிங்கன்னா, புதுச்சேரி மாதிரி இல்லை கேரளா மாதிரி கள்ளுக்கடை இருக்கும் மதுக்கடை இருக்கும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வியாபாரம் படுத்துடும். அதனால இவங்க கல்லை மதுவனை அடித்து குற்றப்படுத்தி தூக்கி தள்ளிட்டு இதை திறந்து வச்சிருக்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் தம்பி, கல் வந்து ஒரு 2 செம்பு 3 செம்பு குடித்து எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் போதும்ன்றான். அது கல் குடித்து நம்ம பரம்பரை ரொம்ப நாளாக இருக்குது. கல் தமிழர் மரபிலே இருக்குது. அது அது ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்குது. அதனால் அதை போய் இதோடு ஒப்பிடாது. வேற அதில் அவங்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு இவங்க வர்றதில்லை, சிந்திக்கிறது இல்லை. பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி இல்லையா தம்பி? அதுக்கு வரணும்ல நீங்கள் நாட்டினுடைய பிரதமர். நான் பேசும்போது நீங்கள் எல்லாம் சிரித்தாங்க. அது டைரி டேன்னு ஒரு இதில் வந்து பிரதமர் பேசுகிறாரு, யார் ஐயா மோடி. பாலில் பெரிய சந்தை இருக்குது, அதிலே நம்ம தற்சார் அடைய முடியும், அதில் பெரிய பொருளாதாரம் இருக்குன்ட்டு. அங்கேயே நீங்கள் விரைய மாட்டேங்கிறீங்க. உணவு உற்பத்தி இல்லை. எல்லாம் நீங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து ஆட்டுக்கறி வாங்குறீங்க, ஆட்டுக்கறி கறிக்கு இறக்குறீங்க, மாட்டுப்பாலை இறக்குறீங்க. அவன் அந்த முதலாளி, தனியார் முதலாளி பண்ண பண்ணியாக வச்சு பாலை விற்கிறான். அவன் 1 லிட்டர் விலை ஏற்றிட்டானா, 5 ரூபா 6 ரூபா ஏற்றிட்டானா, இங்கே இருக்கிறவன் நம்ம போராட வேண்டியது இருக்குது. அப்போ மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு ஒரு அரசு விரையணும்ல, ஆட்சியாளர்கள் விரையணும்ல. நீங்கள் இதையே நம்பிட்டு அப்படின்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது முதல் கையெழுத்து நாங்கள் மதுவை நிறுத்திடுவோம், உடனே மூடிடுவோம், மதுக்கடையில் மூடுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களா? அப்படி கிடையாது. குடியாரர்கள் எண்ணிக்கை நீங்க வருவாயின் குடியாரர்கள் எண்ணிக்கை கூட்டணும், அவ்வளவுதான். அவர் எதுக்கிறதுக்கா நாங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி, நான் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இப்போ அரசியல் தொடங்கி அரசியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை எதுக்குறது, இவரை எதுக்குறது, அது எதுக்குறது அப்படி இல்லை. மாசத்துங்க சொன்னதுதான், வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல நாங்கள். எல்லாரையும் எதுக்கணுங்கிற ஒரு பெரிய இது, ஒரு மனநோயாளிகள் அல்ல நாங்கள். சரினா சரி, தவறுனா தவறு. அதில் தம்பி விஜய் வரட்டும் வாழ்த்தணும் தான் சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாதுங்க. பாருங்க, முத முதலா போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும் தான் நாங்கள்லாம் போனோம். அது எனக்கு பின்னாடி பின் நேரத்தில் அன்னை திரும்ப விளம்பிட்டேன். நீண்ட நாட்களாக மக்கள் போராடி அவங்களா தன்னிச்சை எழுச்சியாக போராடிய போராட்டத்தில் நாங்கள் போய் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தோம். அப்புறம் எந்த தன்னலம் இருக்குது, எங்கே தன்னலம் இருக்குது? அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் அதை ஏற்க முடியாது. இன்றைக்கி சொல்கிறத நாங்கள் மக்கள் நடு வீதியில் வச்சாங்களா, மீன் கடையில் தெரு ஓரத்தில் வச்சுருந்தாங்க. அதுதான் மகளிர் உரிமைக்காக அவரும் போராடி, மகளிர் உரிமைக்காக அவரும் போராடியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டம் முப்பப்பன்னா பரம்பரை பரம்பரையாக நாங்கள் போராடிருக்கோம். அப்போ அயோத்தியாச ரெட்டமணி சீனிவாசன் எங்கள் பாட்டன் தாத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கள் சிங்காரவேலர் ஜீவானந்தம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் மகளிர் உரிமையை வேணாம்னம்மா. தம்பி, நீங்கள் பேசுனீங்க, பாரதி பாடுனா உங்களுக்கு முன்னாடி பாரதி பாடினா, நீங்கள் பேசுனீங்க. அதை சட்டமாக்கி தந்தது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தான். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். போராளி என்ன, நான் சொல்கிற ஒப்பீடு வேறு. நான் சொல்கிற ஒப்பீடு என்னென்னா, எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்கள் சாதியை குமிழுக்குள்ளே அடைக்கிறீங்கிற வழி எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் முக்கிய தேவரே அப்படி தான் அடைக்கிறீங்க. நீங்கள்
தெய்வத் திருமகன் முத்துராமலிங்கத்தவர் இல்லாத வெற்றிடத்தையும் இந்த பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் இல்லாத வெற்றிடத்தையும் ஒரே நேரத்தில் இட்டு நிரப்பிய ஒரு இந்திய தலைவர் வந்து இந்த நிலப்பரப்பில் தலைவர் வந்து எங்கள் தாத்தா மு கே தேவர் தான். அப்போ அந்ததை பேசும்போது நீங்கள் தேவர்னா இவர் தேவர், இவர் சாதி வெறியரு, இப்படி நீங்கள் கட்டமைக்கிறத வந்து சகித்துக்கிற முடியல. ஏன்னா சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், சாதியை எண்ணம் கொண்ட சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவர்னு பேசியிருக்கார். அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பேசவே மாட்டேங்கிறீங்க. வைத்தியநாதர் கோயில் நிலை போராட்டம் தொடங்கும் போது எல்லாரும் எதிர்த்த போது நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஐயரை, நான் அவங்க கூட வர யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தது அவ ஒரு ஒரு குரல் தான் கட்டுச்சு தென் மாவட்டங்களில் இருந்து. அப்போ அதையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ அது அந்த வழியாக இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், திருமணமே வாழ்நாளில் செய்து கொள்ளாது, இருந்த சொத்தையெல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துட்டு போனால் அவர் சாதிய குறியீடு, சாதிய தலைவர், சாதிய அடையாளம். சரி, 70 வயசில் எனக்கு பின்னாடி என்னுடைய சொத்தை நிர்வகிக்க உண்மையான ஒரு வாரிசு தேவைப்படுதுன்ட்டு ஒரு திருமணம் செய்கிறவர் எப்படி, அவர் முதலாளி தானே, எப்படி போராளி? தனக்கு பின்னாடி சொத்தை பாதுகாக்க ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறவர் வந்து முதலாளி தான், போராளி கிடையாது. இப்போ யார்கிட்ட இருக்கு அந்த சொத்து? அந்த சொத்து, அந்த சொத்து யார்கிட்ட இருக்கு? இப்போ யார்கிட்ட இருக்கு? அப்படி இருக்கா? முதலாளிதாப்பா, சொத்தை பாதுகாக்க வாரிசு என்னைக்கு தேடிட்டீங்களோ அன்னைக்கு முதலாளி தான். அது அன்னைக்கு அன்னைக்கும் அவங்க கூட எங்கள் ஐயா வீரமணி இருந்தார். அப்போ அவர்கிட்ட கொடுக்காம வேற ஆள்கிட்ட கொடுத்து இப்போ கடைசியாக அவர்கிட்ட வந்துருச்சு, அது அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவர் என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் பிடி அது கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கேன் செய்த உனக்கு அனுப்புறேன் கொடுத்துருக்கேன்ப்பா. என்ன அது காவல்துறை வந்து அதை வந்து கட்டுப்படுத்த நினைக்கும் போது அது மாலையிட்டு அழகாக போகிட்டு இருக்கலாம், அதை போய் நெருக்கடி கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வருது. அது தடியடி தாக்குதல் வரும்போது இவங்க அம்மாளுக்கு வாகனத்தை அடைச்சி போட்டுறாங்க, அதில் வன்மம் கொண்டுட்டு நூற்றுக்கணக்கான பேரை 20 ரூபா வீடுகளில் போய் புகுந்து புகுந்து கைது பண்ணி உள்ளே போடுது. அது அது நீ அண்ணன்ட கேட்கக்கூடாது, அண்ணன்ட கேட்கக்கூடாது, காவல் அண்ணன்ட கேட்கக்கூடாது. காவல்துறை யார் கட்டுப்பாடு தன் கையில் வச்சுருக்காரோ அவர்கிட்ட கேட்குதோ. அரசின் கொள்கை முடிவு டாஸ்மார்க்கை தலையிட முடியாது, குடிக்கிறதில் தலையிட முடியாது, பிள்ளையை படிக்கிறதில் நீட் தேர்வில் அரசின் கொள்கை முடிவு எடுத்து நீதிமன்றத்துக்கு வழக்கை கொண்டு போகுது, நீட்டிலேருந்து விளக்கலிங்கன்னு இல்லை நீங்கள் எழுதணுங்குது. இது இருங்க கொஞ்சம் இருங்க, இதில் தலையிட முடியாதுங்கிறது இல்லை, மக்கள் குடிக்கிறதுல தலையிட முடியாது அரசின் கொள்கை முடிவு, பிள்ளைகள் படிக்கிறதுல தலையிடுது, அது எப்படி, அதை எப்படி பார்க்க சொல்றீங்க? சீக்கிரம் போகணும்னு நினச்சிருப்பாரு, காசை கொண்டுக்கிட்டு போகிறோம், அதை பேருந்துலையோ அதுலேயோ பாதுகாப்பாக இருந்திருக்காது, ஹெலிகாப்டர் மேலே பிறந்து சரக்கு இறங்கிடலான்னு நினச்சிருப்பாரு. இது ஒரு தான் சரி சரி தமிழ் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு